ஜனம் அவரை தேடி ஓடி அவருடைய வார்த்தையை கேட்க ஓடினார்கள். என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. நீர் சொன்னாகுமே, நீர் கட்டளையிட்டாலிருக்குமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை 139 சங்கீதம் 7 வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே சங்கீதக்காரன் ஆண்டவருடைய தன்மையை குறித்து விவரித்து சொல்வதை இந்த வேளையிலே வாசிக்க கேட்டோம். 139 சங்கீதம் முழுமையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் தேவனுடைய மகத்துவமான குணாதிசயத்தை, தேவனுடைய பல குணாதிசயங்களில் ஒரு விசேஷித்த குணாதிசயத்தை குறித்து சங்கீதக்காரன் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தன்னை அர்ப்பணித்து சொல்வதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த 7 வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும் வாசிக்கிற பகுதியிலே ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் எல்லா இடங்களிலும் இருப்பதை சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்க முடிகிறது. ஜீவனுள்ள தேவன், நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற அன்பு தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த வேதாகமத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பல நாமங்களிலே ஒன்று, அவர் சர்வத்திலும் வியாபித்திருக்கிறவர், சர்வ வியாபி, எங்கும் நிறைந்திருக்கிறவர். நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற அன்பு தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து எங்கும் நிறைந்திருக்கிறவர், எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறவர். அதைத்தான் இந்த 7 வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும் வாசித்தோம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே நான் ஓடுவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே நான் ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர் என்று அந்த சர்வ வியாபியை உயர்த்தி போற்றி துதிப்பதை பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை, சகோதரியே, நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற அன்பு தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறவர். இந்த வேளையிலே நம்மை சுற்றிலும் எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறதை நம்முடைய வாழ்க்கையில முதலாவது விசுவாசிக்க வேண்டும்.
சர்வ வியாபி நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் நம்மை சூழ்ந்திருக்கிறார் என்கிற ஒரு ஐந்து காரியத்தை சொல்கிறேன். முதலாவது, அவர் நமக்கு முன்பாக இருக்கிறவர். நமக்கு முன்பாக இருக்கிறவர். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33:14 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். And he said, my presence will go with you and I will give you rest. ஆண்டவராகிய தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டவர் சர்வ வியாபி, நமக்கு முன்பாக இருக்கிறவர். ஏன் நமக்கு முன்பதாக செல்கிறாராம்? நம்மை வழி நடத்த. இந்த புதிய வருஷத்தில் நான் எப்படி நடக்க வேண்டும், எங்கே செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைத்திருக்கிறீர்களோ, சர்வ வியாபி உங்களுக்கு முன்பதாக இருக்கிறார். உங்களை வழிநடத்தும்படியாக ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45:2 நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சேவையாக்குவேன். இந்த புதிய வருஷத்திலே சர்வ வியாபி உங்களுக்கு முன்பாக போகிறவர். ஏன் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறார்? உங்களுக்கு வழிகாட்டும்படியாக. வழி தெரியாமல் திகைத்து தவிக்கிறீர்களோ, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, என்ன செய்வதென்று தெரியவில்லை, எதை முடிவெடுப்பதென்று தெரியவில்லை என்று குழம்பி இருக்கிறீர்களோ, என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறவர். சர்வ வியாபியினுடைய இரண்டாவது தன்மை பாருங்கள், நமக்கு பின்பாக இருக்கிறவர். என்னோடு கூட ஏசாயா 58:8 வாசித்து பாருங்கள். அப்பொழுது விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். Your healing shall spring up speedily and your righteousness shall go before you. The glory of the Lord shall be your rear guard. என்று வேதம் சொல்கிறது. நமக்கு பின்பாக இருக்கிறவர் சர்வ வியாபி. நமக்கு முன்பதாகவும் இருக்கிறவர், நமக்கு பின்பதாகவும் இருக்கிறவர். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆண்டவருடைய மகிமை உனக்கு பின்னாலே காக்கும் என்று வேதம் சொல்கிறது. நமக்கு பின்பதாக, எனக்கு பின்னாலே ஆண்டவருடைய பிரசனம் எதற்காகவும் என்னை பாதுகாக்கும்படியாக, என்னை பாதுகாக்கும்படி, நம்மை பாதுகாக்கும்படி ஆண்டவருடைய பிரசனம் எப்பொழுது நமக்கு பின்பதாக இருக்கிறதாம். ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பற்றிக்கொள்வோம். அவருடைய பிரசனத்தை அனுபவிப்போம். ஆண்டவருடைய அனுக்கிரகமும் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உண்டாவதாக. மார்க்கு 1:7 யோவான் ஸ்நானன் சொன்னான், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை குனிந்து அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று தன்னை தாழ்த்தினான். நமக்கு பின்பதாக இருக்கிறவர் வல்லவர். இந்த காலவெளியிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையை இந்த சர்வ வியாபியினுடைய கரத்தில் அர்ப்பணியுங்கள். எங்கும் நிறைந்திருக்கிறவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது பாருங்கள், ஜீவனுள்ள தேவன் சர்வ வியாபியினுடைய மூன்றாவது தன்மை, அவர் நம்மோடு இருக்கிறவர். நமக்கு முன்பதாக இருக்கிறவர், நமக்கு பின்பதாக இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர். மத்தேயு 28:20 வாசிக்கிறேன், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். Teaching them to observe all that I have commanded you. And behold, I am with you always to the end of the age. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதான வாக்குத்தத்தை பாருங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். திகைப்போடு, வேதனையோடு, தத்தளிப்போடு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே,
கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஒருவேளை நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாரும் உங்களை கைவிட்டிருக்கலாம், கர்த்தர் கடைசி வரைக்கும் உங்களோடு கூட இருக்கிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், சர்வ வியாபி, அவருடைய மூன்றாவது தன்மை நம்மோடு கூட இருக்கிறவர். நான்காவது, சர்வ வியாபியினுடைய நான்காவது தன்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் நம் நடுவில் இருக்கிறவர், நம் நடுவில் இருக்கிறவர். செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:15 வாசிக்கிறேன், பாருங்கள். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்கிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில், உன் நடுவில் இருக்கிறார். சர்வ வியாபி உங்களுக்கு முன்பதாக மட்டுமல்ல, உங்களுக்கு பின்பதாக மட்டுமல்ல, நம்மோடு கூட இருக்கிறவர் மட்டுமல்ல, நம் நடுவில் இருக்கிறவர். அவர் ஏன் நடுவில் இருக்கிறாராம்? ஜீவனுள்ள தேவன் நம் நடுவில் இருக்கும்பொழுது நமக்கு கிடைக்க பெறுகிற எண்ணற்ற ஆசீர்வாதங்களில் ஒன்று, இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வருடம் முழுவதும், உங்கள் வாழ்நாள் முழுவதும் சொல்லுங்கள், இனி நான் தீங்கை காணாதிருப்பேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தாயாரே, பயத்தோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். விசுவாசத்தை அறிக்கை செய்து சொல்லுங்கள், இனி நான் தீங்கை காணாதிருப்பேன். சர்வ வியாபி முன்பதாக இருக்கிறவர், பின்பதாக இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர், நம் நடுவில் இருக்கிறவர். சர்வ வியாபியினுடைய ஐந்தாவது தன்மை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நமக்குள்ளே இருக்கிறவர். 1 Corinthians 3:16 நான் வாசிக்கிறேன், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? Do you not know that you are God's temple and that God's Spirit dwells in you? The God's Spirit dwells in you. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, சர்வ வியாபி முன்பதாக இருக்கிறவர், பின்பதாக இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர், நம் நடுவில் இருக்கிறவர் மட்டுமல்ல, உங்களுக்குள் இருக்கிறவர். உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். நீங்களே அந்த ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபனே, வாலிப சகோதரியே, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார் என்று வேதம் எச்சரிக்கிறது. நீ சாதாரண நபர் அல்ல, உனக்குள்ளே தங்கி இருக்கிற ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உன்னுடைய ஜீவியத்தை காத்துக்கொள், உன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள். கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி, உன் பெற்றோர்கள் உனக்கு சொல்வதை கேட்டு கீழ்ப்படிந்து, உன் போதகர் உனக்கு சொல்வதை கேட்டு கீழ்ப்படிந்து அடங்கியிரு. கர்த்தர் ஏற்ற நேரத்திலே உயர்த்துவார். இதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்தான். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் பாதாளத்திற்கு சென்றாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர் என்று அவருடைய தன்மையை ஆராய்ந்து விவரித்து அவரை பணிந்து கொள்வதை பார்க்கிறோம். இந்த காலவெளியிலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? சர்வ வியாபி முன்பதாக இருக்கிறவர், பின்பதாக இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர், நடுவில் இருக்கிறவர், நமக்குள் இருக்கிறவர். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவின், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, தன்னை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். சர்வ வியாபி இவருடைய வாழ்க்கையிலே நீர் விசேஷித்த விதமாக ஆசீர்வதித்து எங்கும் நிறைந்தவராகிய உம்மை பற்றி கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி, ரெவரண்ட் பி சுதாகரன் சாமுவேல் தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, நம்பர் 8 புத்தர் தெரு, காமராஜபுரம், சென்னை 6000 0703.